ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ஜஸ்ட் விஎல்சி மீடியா பிளேயர் மூலமாகவே நம்ம யூடியூப்புக்கான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜஸ்ட் விஎல்சி மீடியா பிளேயருக்கு போகிறோம். அதில் மீடியாவிலவே கன்வெர்ட் அண்ட் சேவ்ன்றிருக்கோம். எல்லாம் கண்ட்ரோல் ஆர் அமுக்கணும். அமுக்குனா போதும் கன்வெர்ட் அண்ட் சேல்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா கேப்டர் டிவைஸ்ன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே டைரக்ட் ஷோன்னு ஒன்று இருக்குது. இதில் போய் நம்ம டெஸ்க் டாப் அப்படின்றத நம்ம பண்ணுகிறோம். அதுக்கப்புறம் டிசைட் ஃப்ரேம் ரேட் ஃபார் தி கேப்சர் அப்படின்றது. இது வந்து எதுக்குன்னா நம்ம வீடியோ எவ்வளோக்குள்ளே குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை நம்ம ஃப்ரேம் ரேட்டை கூட்டி வைக்கிறோம். நான் ஜஸ்ட் ஒரு 100 வைக்கிறேன். ஹண்ட்ரட் ஃப்ரேம் ரேட்ஸ் எனக்கு நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். கன்வெர்ட் அண்ட் சேவ்னு கொடுக்கணும். ஸ்டார்ட்ன்றிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து டிஸ்பிளே அடுத்து அவுட் புட் அப்படின்றத நம்ம பண்ணி வச்சிடணும். அடுத்தால ப்ரௌஸ் இந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்து டெஸ்க் டாப்பில் நம்ம எடுக்கிற வீடியோ நம்ம கேப்சர் பண்ண வீடியோ வந்து டெஸ்க் டாப்பில் பதியணும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும். இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ எடுத்த வீடியோ வந்து எதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிட்டா போதும். வீடியோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ நம்ம இதில் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் விஎல்சி மீடியாவை. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இப்போ எதில் இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டாக்குமெண்ட்ஸில் பதிஞ்சு போட்டோம் என்ன இருக்குது அந்த வீடியோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணோம். அந்த வீடியோ வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தான் நம்ம சேவ் பண்ணி போட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் நம்ம விஎல்சி மீடியா பிளேயர் மூலமாக நம்ம யூடியூப்புக்கான வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் ஈஸியாக. வெரி சிம்பிள் மெத்தடு, ஈஸியான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே இருக்க பெல் பட்டன் நமக்கு